அதில் தான் சொல்கிறார். ஏன்னா கோஹரண காலம்னு ஒன்று, வனபங்க காலம்னு ஒன்று. அது ராமாயணத்தில் வனபங்கம்னு ஒரு இடம் வரும். என்னென்னா ராமர், லக்ஷ்மணர், சீதை, மூணு பேர், த ட்ரையோ, ஆனால் சௌக்கியமாக காட்டில் வசித்து வந்தார்கள். அவளுக்கு ஒரு வனப்பருவா, அங்கே ஆரண்யா காண்டம்னு பேர், இந்த இடத்துல வனப்பருவான்னு பேர். சௌக்கியமாக காட்டில் வாழ்ந்தார்கள். அப்போது தான் ராவணனுடைய ஒரு தங்கை, விதவையாக இருக்கக்கூடிய தங்கை, ஷூர்பனகா அப்படின்னு பேர். அந்த ஷூர்பனகா வந்தாள், காமமுற்றாள். ராமரை பார்த்தோம்னா அழகோ அழகு சொல்லவே முடியாதாம். தருணவு, ரூபசம்பன்னவு, சுகுமாரவு, மகாபலவு, புண்டரீக விசாலாட்சவு, சீரகிருஷ்ணாஜி நாம்பரவுனா. அவ்வளோ அழகாக இருப்பார் பார்க்கறதுக்கு ராமர். ராமரை பார்த்துட்டு காமமுற்றாள். ராமரை பார்த்து சொன்னால், என்னமா இருக்கேன், தலையிலேருந்து கால் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கிறாமா, அவ்வளோ அழகாக இருக்கேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, ப்ரப்போஸ் பண்ணுறது கூட பாருங்க, பார்த்தா உடனே பண்ணிவிட்டா. அப்போ ராமரை பார்த்து பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். ராமர் சொன்னார், நீக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்துமானார், அதனால் நேக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்கிற ஆவோ. அப்போ ராமர் சொல்கிறார், நோக்கு ப்ராப்ளம் இருக்காது, நேக்கு இருக்கும், ஏன்னா இந்த அவதாரத்தில் நான் ஏகபத்னி விரதன். அதனால தான் பாருங்க, வார்த்தையை பார்த்து சொன்னார், இந்த அவதாரம்னு விட்டார். அடுத்த அவதாரத்தில் வந்த ஒரு அப்ளிகேஷனையும் அவர் ரிஜெக்ட் பண்ணலை. கிருஷ்ணாவதாரத்தில் வந்ததெல்லாம் கல்யாணம் தான். அதனால இந்த இடத்த சொன்னார். அதனால் ஷூர்பனகையை பார்த்து சொன்னார். ஷூர்பனகைக்கு கோபம் வந்தது. அவன் நேரம் வந்து, என்னது இது இப்படி சொல்லிவிட்டார், நீ கோவப்படாதே, அங்கே இருக்கான் பாரு, விழுபுளியேன்னு ஒருத்தன் இருக்கான், ஃபேர் அண்ட் லவ்லியாக ஒருத்தன் இருக்கான் பாரு, அதுதான் என் தம்பி, அவனை புக்கிட்ட போய் சொல்லுனா. ராமர்கிட்ட என்னெல்லாம் சொன்னாலோ அதையெல்லாம் போய் ஷூர்பனகை லக்ஷ்மணன்கிட்ட சொல்கிறான். நான் கதாலையிலேருந்து காலையில் இருக்கேன், பார்த்து நீ இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், அப்படி இருக்கு. அவர் சொன்னார், நானே பார்த்துல பத்து பாத்திரம் தேய்ச்சிட்டுருக்கேன், தலையையும் பண்ணிவிட்டு கரிகாயும் வெட்டி கூட்டு கூட்டு எல்லாம் பண்ணி பத்து பாத்திரம் தேய்ச்சிட்டுருக்கேன். இப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ஓம் பங்குக்கு ரெண்டு விழும், அதனால் நீ கொஞ்சம் ஜாகிரதையாயிரு அப்படின்னு சொன்னார். அப்போ பார்த்தா ரெண்டு பேரும் என்னை எதிர்க்கிறாளே, காரணம் என்னன்னு பார்த்தா சீதாதேவி அவ்விடத்தில் வந்தாள். இவள்தான் காரணமாக இருக்க வேண்டுமோ என்று நினைத்து சீதையை தாக்க போனா. அப்போ லக்ஷ்மணன் நடுவில் குறுக்கில் புகுந்து மூக்கு காதை எல்லாம் அறுத்து அமுச்சுடுறார். அப்போ அவன் நேர ஜனஸ்தானம்னு ஒரு இடத்துக்கு போகிறான். ஜனஸ்தானம்ங்கிற இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அண்ணாமார்கள் கரண், தூஷணன், த்ரிசிரஸ், ஞாபகம் வச்சுக்கணும், அடுத்த உபன்யாசம் நான் எப்போ பண்ணுறேன்னு கேட்பேன். இது கரண், தூஷணன், த்ரிசிரஸ். இப்போ அடுத்த கேள்வி வரும், சுவாமி இந்த பேரெல்லாம் வச்சுன்னு நமக்கு என்ன தான் பிரயோஜனம்? இப்போ இந்த பேர் மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த மூணு பேரை ஞாபகம் வச்சுன்னு என்ன பிரயோஜனம்னு கேட்போம். ஆனால் இப்போ நம்ம இருந்தால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? எல்லாத்துக்கும் பிரயோஜனம் 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 தேடிட்டு இருந்தா வாழ்க்கையில் நம்ம இருப்புக்கும் என்ன பிரயோஜனம்? அதனால் ஞாபகம் பகவான் நிறைய நமக்கு மூளை கொடுத்துருக்கார் சுவாமி. அதில் வந்து பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை ஞாபகம் வச்சுன்னா நான் எவ்வளோன்னு ஞாபகம் வச்சுப்பேன், அவ்வளோலாம் நம்ம ஞாபகமே வச்சுக்கிறது இல்லை. ஏதோ ஐன்ஸ்டைனே ஏதோ 2% 10% பயன்படுத்தினாராம், அவரே அவ்வளோதான் பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லும்போது நம்ம இன்னும் அக்கௌண்ட்டை திறந்தால் தான் உண்டு. அதனால் கவலையே பட வேண்டாம், ஞாபகம் வச்சுக்கலாம். கரண், தூஷணன், த்ரிசிரஸ், இவா மூணு பேரும் அண்ணாமார்கள். அவா வந்து 14,000 ராட்சசர்களை கட்டி ஆண்டார்கள் ஜனஸ்தானம். ஜனஸ்தானம்ங்கிறது கிட்டத்தட்ட நாக்பூர் எல்லை. அந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னா, அப்பா அவா என்ன பண்ணாலும் ராமனோட யுத்தம் பண்ணணுங்கிறதுக்காக வந்தா. ராமர் வந்து சீதா பிராட்டியை, லக்ஷ்மணா சீதையை கூட்டுன்னு நீ மேலே மலைக்கு மேலே போயிடும், அங்கேருந்து என்ன யுத்தம் நடக்கிறதுன்னு பாரு. லக்ஷ்மணன், இல்லைன்னா நானும் உங்களோட கூட சொல்றத பண், போ சீதையை மேலே கூட்டுன்னு போ. இந்த ஐபிஎல் விளையாடும் போது கார்ப்பரேட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும், மேலேந்து அந்த யாரெல்லாம் அதுக்கு ஸ்பான்சர்ஸோ இப்படி இப்படி பிரீத்தி சிந்தா, அனுஷ்கா மாமிலாம் உட்காந்து கை தட்டின்னு இருப்பா. அவள்லாம் அங்கே இருக்கா மாதிரி, இங்கே நீ சீதையை கூட்டிட்டு போ, அங்கேருந்து நீ கீழே நடக்கிறத பாரு அப்படின்னார். 14,000 பேர் ஓடி வரா. இந்த இடத்துல ராமர் ஒருத்தர் நிற்கிறார், வரதெல்லாம் ராட்சசாள், இங்கே இருப்பதோ க்ஷத்ரியன். அவளுக்கோ ராத்திரியில் சண்டை போட்டு தான் பழக்கம், இவர் சாயங்காலம் 6 ஆயிடுத்துனாலே கண் மூடிண்டு தூங்க ஆரம்பிச்சுடுவார். அங்கோ அதர்ம யுத்தம், அவளுக்கு தர்ம யுத்தமே பண்ண தெரியாது. இவரோ தர்மம் 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 தர்மோ விக்கிரகவான். ரிஷிகள்லாம் ஆச்சரியப்பட்டாளாம், ஏகஸ்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி, ஒருவன் ராமன் அதுவும் தர்மாத்மா, இவாளோ 14,000 பேர், என்னமா யுத்தம் நடக்கும் அப்படின்னு யோசிச்சாளாம். ஏகஸ்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி கேட்டாளா? அங்கே ராமர் அசகாய சூரனாய் அனபாய சாகசனாய் ஒன்ற முகூர்த்த காலத்தில் அத்தனை பேரையும் வதம் பண்ணி காண்பித்தார் தானே மகாவீரன் என்று. இது இந்த இடத்துல என்ன எடுத்து, இவாளெல்லாம் யுத்தத்தில் தோத்து போய் அவாளெல்லாம் போய் தசானனன், தசானனன் ஆனனம்னா முகம், தசன 10, தசானனன்னா 10 தலையோடு கூடியவன்,
பங்க்தி முகன்னு பேர். பட்டத்ரியல் வந்து நாராயணத்தில் சொல்லும்போது பங்க்தி முகம்பர், பங்க்தினா சம்ஸ்கிருதத்தில் சென்டென்ஸ்னு அர்த்தம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஏண்டாப்பா ஒரு பங்க்தி எழுதுறதுக்கு இவ்வளோ நாடியாக இருக்கானா, பங்க்தினா சென்டென்ஸ். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் பங்க்தினா இன்னொரு அர்த்தம், பத்துங்கிற நம்பர். அதனால் பங்க்தி முகஸ்யன, பத்து தலையோடு கூடியவன் ராவணனுக்கு பங்க்தி முகஸ்யன்னு ஒரு பேர் உண்டு. அதனால் ராவணனுக்கு தெரிஞ்சுடுத்து, யோ மகாவீரர்களாச்சே கரந்தூஷணன் த்ரிஷிரஸ், 14,000 பேரை ஒரு ராமன் கையாண்டானா அப்படிங்கிறது தெரிஞ்சவன் என்ன பண்ணியிருக்கணும், சீதையை கடத்திருக்கவே கூடாது. கடத்திருந்தாலும் தப்பு பண்ணியிருந்தாலும் திருப்பி கொடுத்துருக்கணும். திருப்பி கொடுக்காவிடிலும் ராமர் லங்கைக்கு வந்தபோது திருப்பி அப்பவாவது சீதையை கொடுத்துருக்கணும். புத்தி இல்லாதவன் அந்த ராவணன். ராமர் இதெல்லாம் பண்ணினார் அந்த வனபங்க காலத்தில், 14,000 பேரை அசகாய சூரனாய் அனபாய சாகசனாய் கட்டி ஆண்டாருங்கிறத தெரிஞ்சுன்னு முட்டாள் வந்து மறுபடியும் ராமர்கிட்ட சண்டை போட்டானே. அது எந்த மாதிரினா, இப்போ கோஹரனை பரவாயில்ல, அர்ஜுனன் ஒத்தனா நின்று பீஷ்மர் துரோணர் கிருப்பர் அஸ்வத்தாமா கர்ணன் துரியோதனன் துஷாசனன் அண்ட் த ஆர்மி அத்தனா பேரையும் ஒரே அர்ஜுனன் கையாளுறான். அவள்லாம் தோத்துட்டு பின்னாடி போயிடுறா. ஆனால் இத்தையும் மீறிண்டு இந்த துரியோதனன் என்ன பண்ணுறான், மகாபாரத யுத்தம்னு ஒன்று பண்ணான். தனியாக இருந்த அர்ஜுனனையே இவ்வளவு பேரால் சமாளிக்க முடியல. அன்னைக்கு எப்படி ராவணன் வந்து வனபங்க காலத்தில் வந்து தவறு செய்தானோ, இவா கோஹரண காலத்தில் தப்பு பண்ணிட்டா. அங்கே ராமர்கிட்ட எப்படி அபச்சாரப்பட்டாலோ, இந்த இடத்துல அர்ஜுனன் கிட்ட அபச்சாரப்பட்டா. அது ராமாயணம், இது மகாபாரதம். அங்கு தவறு செய்தவன் தசானனன், இங்கு தவறு செய்தவன் சுயோதனனான துரியோதனன். அதனால வைஷம்பாயனர் என்ன சொன்னார், கோஹரண காலத்திலும் வனபங்க காலத்திலும் தசானனனும் சுயோதனனும் தவறு செய்த அறிவிலிகள் சொன்னாரா, அதுக்கு இதுதான் காரணம்னு எடுக்கிறார். அதனால் அப்பேற்பட்ட கோஹரண பர்வாவை இப்போ பார்க்க போகிறோம். கோஹரண பர்வாவின் தொடக்கத்தில் இந்த தூதுவர்களை எல்லா பக்கமும் வச்சுருக்கான். எல்லாரும் நீங்கள் அங்கங்கே போய் பார்த்துட்டு வாங்கோ, யார் யாரெல்லாம் எங்கெங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். அந்த தூதுவர்கள் வந்து சொல்கிறாளாம் துரியோதனன் கிட்ட, கிருதோ கிருதோஸ்மாபிஹி பரோ யத்னஸ்தேஷாம் அன்வேஷணே சதா பாண்டவானாம் மனுஷேந்திர தஸ்மின் மகதி காணனே. நாங்களும் தேடி தேடி பார்த்தோம் அர்ஜுன துரியோதனா, ஒரு இடத்துல இந்த பாண்டவாள் தெரியல. அவளுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ், அதாவது பாதரேகைகள் எங்கேயாவது தெரியறதான்னு பார்த்தோம், அதுவும் தெரியாமல் போயிடுத்து. நச்ச வித்மோகதேன பார்த்தா சுதிருட விக்ரமாக மார்க்கமானா பதன்யாசம் தேஷு தேஷு ததா ததா சொல்கிறார். அப்போ எனக்கு என்னவோ என்ன தோன்றது, இந்த ஒற்றர்கள் போயிருக்கா பாருங்க, அவள்லாம் சொல்கிறா, எனக்கு என்னவோ என்ன தோன்றதுன்னா துரியோதனா, அவள் ஒருவேளை போயிட்டுருப்பாளும் தோன்றது. அத்தியந்தம் வா விநாஷ்டஸ்தே பத்ரம் துப்பியம் நர ரிஷப, அவள் போயிட்டுருப்பாளும் தோன்றதுன்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை சேர்த்து சொல்கிறான். நாங்கள் போன இடங்கள்லாம் பார்த்தோம், ஏன த்ரிகர்த்தா நிகத பலேன மகதா நிருப சூதேன ராஜ்யோ மத்ஸ்ய கீச்சகேன பலீயசா. ஒன்னே ஒன்றும், இந்த த்ரிகர்த்தர்கள்னு இருந்தாலோன்னு துரியோதனா, த்ரிகர்த்தாள் அப்படின்னு எப்படி நம்ம சேராள் பாண்டியாள் சோழாள் ஹொய்சாலாள் அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி த்ரிகர்த்தாள்னு ஒரு கோஷ்டி உண்டு. அந்த த்ரிகர்த்தாளுக்கு ராஜாவாக இருந்தவன் சுதர்மன்னு பேர். அந்த சுதர்மன் எவ்வளவோ முறை இவாளை எதிர்க்கணும்னு பார்த்தான், யார், மத்ஸ்ய நாட்டுக்காரால, ஆனால் எதிர்க்க முடியல. ஏன்னா அங்கே ஒரு பெரிய பழதளபதி இருந்தான், யார், கீச்சகன். கீச்சகன் இருக்கின்றபடியால் மத்ஸ்ய தேசத்தை இவாளால் கையாளவே முடியல த்ரிகர்த்தாளால். ஆனால் த்ரிகர்த்தாள் பயப்படக்கூடிய கீச்சகன் கூட மரணமடைந்து விட்டான்ங்கிற செய்தி எங்கள் காதில் எட்டியது. ஏன த்ரிகர்த்தா நிஹத பலேன மகதா நிருப சூதேன ராஜ்யோ மத்ஸ்ய கீச்சகேன பலீயசா. கீச்சகன் மரணமடைந்தான். அப்போதான் இந்த துரியோதனன் துஷாசனன் கர்ணன் கூட்டமெல்லாம் அப்படி டங்குன்னு அவளுக்கு ஒரு என்னவோ ஒரு அதிர்ச்சி வருது. மேலே சொல்லு மேலே சொல்லுங்கிறா. அப்போ அவள் சொல்கிறா, சஹதா பதிதா ஷேதே கந்தர்வைர் நிஷி பாரத. இரவில் கந்தர்வர்களில் யாரோ ஒருவன் வந்து அவனை கொன்னதா பேச்சு எடுபடுறது துரியோதனா அப்படிங்கிறா. அப்பவே அவளுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்கிறது. ஏன்னா கீச்சகனை வதம் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம் பீமனுக்கு உண்டு, துரியோதனனுக்கு உண்டு.
இந்த ரெண்டு பேரில் துரியோதனனுக்கு தெரியும் தாம் வதம் பண்ணலேன்னு. அப்படின்னா இன்னொன்று பீமனாதான் இருக்கணும்னு கொஞ்சம் மனசில் சந்தேகம் வருது. அதுக்குள்ளே வந்து கர்ணனும் துஷாசனனும் அவங்கிட்ட பேசுகிறா. கர்ணன் சொல்கிறான், அத அப்ரவீதத கர்ணா க்ஷிப்ரம் கச்சந்து பாரத அந்நேர் தூத நரா தக்ஷா நிபிருதா சாதுகாரிணா. எப்படியாவது நம்ம அந்த இடத்துக்கு ஒற்றர்கள் சொன்ன விதத்தில் அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும், எப்படியாவது அந்த ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மேலே சொல்கிறார், இந்த பாண்டவர்களை கண்டுபிடிக்கிறது சாதாரணம் இல்லை துரியோதனா, அவ என்ன காரியமானாலும் பண்ணுவா, அவர்களை தங்களைத்தான் ரட்சித்து கொள்ள. விவிதைஸ்தரை சம்யக்கு தஜ்ஞர் நிபுண சம்வதைஹி அன்வேஷ்டவ்ய சு நிபுணைஹி பாண்டவாஸ் சன்னவாசினஹா. எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது துரோணர் அந்த சபையில் இருக்கார். துரோணர் வந்து எழுந்துருன்னு சொல்கிறார், அத அப்ரவீன் மகாவீரியோ துரோணஸ்தத்வார்த்த தர்ஷிவான் தத்வார்த்த தர்ஷிவான். தத்துவத்தையும் தத்துவத்தின் அர்த்தத்தையும் தெரிஞ்சவராம் இவர். தத்துவம்னா என்ன? தத்துவம்னா என்ன? தத்துவம் எவ்வளோ இருக்கு? ரொம்ப கேட்குறீ சுவாமி, இந்த தத்துவம்னாலே அது வேதாந்தமாச்சே. அது வேதாந்தத்தில் தத்துவம்னு ஒன்று உண்டு. அத்வைத சித்தாந்தப்படி ஒரே தத்துவம் தான், பிரம்ம தத்துவம் மட்டும்தான் உண்டு. விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் மூணு தத்துவம், அச்சித்து சித்து ஈஸ்வரன். அச்சித்துனா அச்சேதனம், சித்துனா சேத்தனம், ஈஸ்வரன்னா இந்த அச்சித்தையும் சித்தையும் கையாளக்கூடியவருக்கு ஈஸ்வரன்னு பேர். அதனால் சித்தையும் அச்சித்தையும் சேர்த்து ஈஷிதவ்யம்னு சொல்லுவா. ஈஸ்வரனை ஈஷன்னு சொல்லுவா. ஈசேஷிதவ்யம்னா ஈஷ ப்ளஸ் ஈஷிதவ்யம். ஈஷங்கிறது ஈஸ்வரன், ஈஷிதவ்யம்ங்கிறது அச்சித்து ப்ளஸ் சித்து. அதனால் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் மூணு தத்துவம், அத்வைத சித்தாந்தத்தில் ஒரு தத்துவம் அப்படின்னு வச்சுட்டுருக்கோமா. இது தத்துவத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம். தத்துவம்னு பெருமாளுக்கே ஒரு பேர் உண்டு. எங்கே வரும்? சஹஸ்ரநாமத்தில் வரும் தெரியுமோ, தத்துவம் அப்படின்னு. ஏகோனைக சவக்கிம் எத்தத் பதமனுத்தமம், அது பின்னாடி வரும்போது தத்துவம்னு ஒரு இடம் வரும். அந்த தத்துவமாக இருக்கிறது பெருமாளே தான். அதனால் இந்த இடத்துல சொல்கிறார், தத்வார்த்த தரிசிவான், தத்துவத்தையும் தத்துவத்தின் அர்த்தத்தையும் தெரிஞ்ச பெரிய மகனியர் துரோணரை பற்றி சொல்கிறார் வியாசர். ஏன் தத்துவம் அவருக்கு தெரியும்னா, தத்துவமாக இருக்கின்றது கண்ணன்னு தெரியும், அதுக்கு அர்த்தமாக இருக்கக்கூடியது பார்த்தன்னு தெரியும். ஏன்னா பார்த்தனான அர்த்தத்தையும் தத்துவமாக இருக்கக்கூடிய கண்ணனையும் பிரிச்சே பார்க்க முடியாதாம். அதனால தான் சொல்லும்போது எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரஹா. அதுவும் அர்ஜுனனுக்கு அர்ஜுனன்னு ஏன் பேர் உண்டு? அர்ஜுனன்னா என்ன தெரியுமோ, அர்ஜுனன்னா என்ன? ரொம்ப கேள்வி கேட்குறீங்க சுவாமி, நாங்கள் அடுத்த வருஷம் யோசிக்கணும். அர்ஜுனன்னா வெளுப்பு. அதாவது அந்த இப்புல நான் ஒரு அழுத்தம் போட்டேன் பாருங்க, அந்த அளவுக்கு வெளுப்பு. கிருஷ்ணன்னா கருப்பு, அந்த பூவை நீங்கள் அழுத்தணும். ஒரு ஒரு ஸ்லோகம், கிருஷ்ணார்ஜுன ஸ்லேஷோவா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எதுனா லக்ஷ்மி சஹஸ்ரத்தில் வரும். லக்ஷ்மி சஹஸ்ரம்ங்கிறது ஆச்சரியமான ஒரு ஸ்லோக கிரந்தம், 1008 ஸ்லோகங்களை உட்கொண்டது. அது அரசாணிபாளை வெங்கடாத்வரி கவி என்கின்றவர் இயற்றினார். அவர் வந்து மகாலட்சுமியின் அனுகிரகம், வாத்சல்யம், கருணை, சௌந்தர்யம், லாவண்யங்களை பற்றி 1008 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம். எப்படி நாராயணியத்தில் 1334 ஸ்லோகங்கள் உண்டோ, பாதுகா சஹசிரத்தில் 1008 ஸ்லோகங்கள் உண்டோ, லக்ஷ்மி சஹசிரம்னு ஒரு காவியம் உண்டு, அதை எப்படியாவது படிச்சு பாருங்க. அதில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், மகாலட்சுமி நேத்திரங்கள் எப்படி இருக்குங்கிறார். அவ நேத்திரங்கள் வந்து அவ்வளவு அழகாக கடியவாகி புடைபறந்து மெளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள், அவ்வளோ கண்ணு நீண்டு இருக்குமா, இப்படி காது வரைக்கும் நீண்டு இருக்கணுமா கண்ணு அப்படின்லாம் சொல்லி வச்சிருக்கா பாருங்க. இது வரைக்கும் நீண்டு இருக்கணுமா, அதுதான் சாமுத்ரிகா லக்ஷண சாஸ்திரப்படி அழகான நேத்திரங்களை ஆரம்பித்து அது நம்ம மை அவ்வளோ வரைக்கும் இழுத்துக்கப்படாது, கண்ணே அவ்வளோ நீளம் இருக்கோங்கடா. அது வந்து இது பார்த்தேன்னா இது வரைக்கும் கண்ணு இருக்கணுமா. அது மகாலட்சுமியினுடைய நேத்திரங்கள் எப்படி இருக்கா? இப்போ நேத்திரம் எதற்கு உதவும்? பார்ப்பதற்கு உதவும். பார்வைக்கு தானே நேத்திரம். அப்படின்னா திருஷ்டிக்கு இருக்கக்கூடியது கண். அப்படின்னா திருஷ்டிக்கு உதவுவதால் கண்ணுக்கு தார்த்த ராஷ்டிரம்னு பேர். தார்த்த ராஷ்டிரம்னா எது திருஷ்டிக்கு உதவுமோ
அதற்கு தார்த்தராஷ்டிரம்னு பேர். அப்படின்னா கண்ணுக்கு தார்த்தராஷ்டிரம்னு பேரா? அது எது வரைக்கும் நீண்டு இருக்கணும்னு சொன்னேன்? காது. காதுக்கு சம்ஸ்கிருதத்துல கர்ணம்னு பேர். கர்ணம் வரைக்கும் தார்த்தராஷ்டிரம் நீண்டிருக்கா? அப்படின்னா தார்த்தராஷ்டிரம்னா இன்னொரு அர்த்தம் உண்டு. திருத்ராஷ்டிரனுடைய பிள்ளையான துரியோதனனுக்கு தார்த்தராஷ்டிரன்னு பேர். எப்படி பாண்டு பிள்ளைக்கு பாண்டவன் பேரோ, திருத்ராஷ்டிர புத்திரனுக்கு தார்த்தராஷ்டிரன்னு பேர். அப்படின்னா துரியோதனனுக்கு தார்த்தராஷ்டிரன்னு பேரு. இது எது வரைக்கும் நீண்டிருக்கு? கர்ணம் வரைக்கும் நீண்டிருக்கு. அப்படின்னா கர்ணன் வரைக்கும் தார்த்தராஷ்டிரன் வரானா? நான் ஸ்லேடையா சொல்லிட்டு இருக்கேன், புரியுறதா? கண்ணுக்கு தார்த்தராஷ்டிரம், காதான கர்ணம் வரைக்கும் இருக்கு. தார்த்தராஷ்டிரன்னா துரியோதனன், கர்ணம்னா கர்ணன். துரியோதனன் கர்ணனை தொட்டுண்டு ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு தெரியறதா? ஆனா அந்த கவி சொன்னார், இது கேட்கறதுக்கு நன்னா இருக்கலாம், ஆனா நடைமுறையில மகாலட்சுமியுடைய நேத்திரங்களை போய் துரியோதனனும் கர்ணன் மாதிரியும் இருக்குன்னு சொன்னா நன்னாவா இருக்கு. பக்தர்கள் ஒத்துக்க மாட்டா, முக்கியமா கோயம்புத்தூர் பக்தர்களுக்கு இந்த உதாரணம் பிடிக்கவே பிடிக்காது. அப்படின்னா வெளிப்படையா பாக்கிறதுக்கு தார்த்தராஷ்டிரம் கர்ணம் வரைக்கும் நீண்டு இருக்குன்னு சொல்லலாம், ஆனா கண்ணுக்குள்ள போய் பாருங்கன்னு கவி. மகாலட்சுமி கண்ணுக்குள்ள போய் பார்த்தா நடுவுல கருப்பு பகுதி இருக்கா, சுத்தி ரெண்டு பக்கமும் வெள்ள பகுதி இருக்கா? இது எப்படி இருக்குன்னார்? கிருஷ்ணார்ஜுனம் மாதிரி இருக்குன்னார். ஏன்னா கருப்பு கிருஷ்ணன், சுத்தி இருக்கிறது வெளுப்பு அர்ஜுனன். அதனால கண்ணுக்குள்ள போனா கிருஷ்ணார்ஜுன சம்ஸ்லேஷாத், வெளிப்படையா பார்த்தா தார்த்தராஷ்டிர கர்ணேவ அப்படின்னு எடுத்தார். எதுக்கு இதை நான் சொல்ல வந்தேன்னா, அர்ஜுனன் அப்படி வெளுப்பு, அவன் போட்டுக்கூடிய கவச்சம் குண்டலம் எல்லாம் வெளுப்பு, அவன் அமர்ந்திருக்கக்கூடிய தேர் வெளுப்பு, அவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாலு குதிரை வெளுப்பு, எல்லாம் காண்டீவம் வெளுப்பு, அம்பு வெளுப்பு, அம்புரா தூணி வெளுப்பு, மேல இருக்கக்கூடிய கொடி வெளுப்பு, எல்லாம் வெளுப்பு. அப்படியே பியூர் ஒயிட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காமிக்கிறான் பாருங்க, ஏதோ இதை போ ஒரு வஸ்திரம் காமிப்பான், அது மாதிரி மஞ்சள் மசி சுமாரா என் வஸ்திரம் மாதிரி இருக்கும், அதில் நடுவில் இப்படி போடுவான், அப்படி போட்டால் அப்படியே வெளுப்பாயிடும், மேலேயும் இதுவும் கொஞ்சம் நேரம் கம்மியாக இருக்கும், பார்த்தேடா இதை போட்டுட்டேன்னா எப்படி ஆயிடுறதுன்னு காமிக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவன், அவனுக்கு ஸ்வேதவாகனன் ஒரு பேர் உண்டு. ஏன்னா எதிர்க்க இருக்கக்கூடிய குதிரைகள்லாம் கூட வெறுப்பு. அந்த காலத்தில் வெளுப்பு ஜீனஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்பீஷீஸ் ஆஃப் ஹார்ஸ் வித் ஒயிட் கலர் ரொம்ப கஷ்டமா, அவனுக்கு முழு வெளுப்பு குதிரை எல்லாம் வெளுப்பா இருக்கும். ஆனா எடுத்து தெரியறதுக்காக சாரதி மட்டும் இருப்பார் பாருங்க கருப்பு, அப்பதான் அது எடுத்து தெரியுமா, இல்லாட்டா அவன் இருக்கிறதே தெரியாதா என்னமோ, வெளுப்பு அப்படியே சுத்தி அந்த வெண்மை தெரிக்குமா, அல்ல கிருஷ்ணர் மட்டும் கருப்பா இருப்பாராம். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, அர்ஜுனன்னா பேர்பட்ட பெருமையோடு கூடியவன். இந்த இடத்துல சொல்றா, அந்த அர்ஜுனனை ரொம்ப தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான்ப்பா, அவ்வளவு சாமர்த்தியம் அவளுக்கு இருக்கு, அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அப்ப துரோணர் சொல்றார், தத்வார்த்த தர்ஷிவான், அவருக்கு தத்துவமும் தெரியுமா அர்த்தமும் தெரியுமா? அப்படின்னா கண்ணனையும் தெரியும் அர்ஜுனனையும் தெரியும். அவர் சொல்றார், நா தாத்ருஷா வினஷ்யந்தி ந பிரயாந்தி பராபவம். நான் சொல்றேன் கேளுப்பா, துரோணர் சொல்றார் துரியோதன கூட்டத்துக்கு, நான் சொல்றேன் கேளு, அந்த பஞ்சபாண்டவாளுக்கு அழிவே கிடையாது.